யுத்த காண்டம் பாகம் 13. சீதை மீட்சி. மீட்சி படலம். முடிசூடினான் வீடணன். ராமன் இலக்குவனிடம் வீடணனுக்கு வேத முறைப்படி முடிசூட்டும்படி ஆணையிட்டான். அனுமன், சுக்ரீவன், அங்கதன் முதலிய வானர வீரர்களுடன் இலங்கையின் அரசிற்குரிய முடியை இலக்குவன் தேவரும் மூவரும் முனிவர்களும் ஆசி கூறி வாழ்த்த முறைப்படி வீடணனுக்கு சூட்டினான். வீடணன் முடிசூடியதும் ராமனை வணங்க ராமன் வீடணனை தழுவி அரச நீதிகளை உரைத்து வாழ்த்தினான். இடையே ராமன் அனுமனை போய் சீதைக்கு தகவல் சொல்லி வர அனுப்பினான். விலை இலாது உதவிய அனுமன். அனுமன் அசோகவனத்திற்கு சென்று சீதையை வணங்கி மகிழ்ச்சியில் ஆடி பாடி நடந்தவைகளை சொன்னான். சீதையும் மகிழ்ந்து முன்பு தன்னை சிறை நீக்குவேன் என்று அனுமன் சொல்லி சென்றபடி தற்போது வந்து நல்ல செய்தியையும் சொல்லியதற்கு என்ன கைமாறு செய்வது என்று எண்ணியவளாய், நீ செய்த உதவி விலை இலாதது, உன்னை நான் தலையாலே வணங்கி தொழுவதும் தகும் என்று மனங்கனிந்து வாழ்த்தினாள். இன்னா செய்தாரே ஒருத்த சீதை. அப்போது அனுமன் திரிசடை நீங்கலாக காவல் இருந்த மற்ற அரக்கியரை கொல்ல சீதையிடம் அனுமதி வேண்டினான். அதற்கு சீதை, கூனியை விடவா இவர்கள் கொடியவர்கள் ராவணன் ஏவியதை செய்தார்களே தவிர அவர்களாக ஏதும் தவறு செய்யவில்லை, நடந்ததை மறந்துவிடு என்று அனுமனை தடுக்க அவன் அவள் கருணை திறத்தை வணங்கினான். கோலம் புனைந்து வர வேண்டினான் வீடணன். முடிசூடி இலங்கை அரசனாகிய வீடணனிடம் முறைப்படி ராமன் நம் தேவியை சீரோடும் தருக என்றான். வீடணன் சீதையிடம் சென்று, தாங்கள் விரும்பியது நடந்தது, தங்களை காண ராமன் விரும்புகிறார், தேவர்களும் அங்கிருக்கின்றார்கள், தங்களை வருத்தம் தவிர்த்து கோலம் புனைந்து அங்கு கூட்டி வரும்படி சொன்னார், தாங்கள் வாருங்கள் என்றான். அதற்கு சீதை, தான் அங்கு சிறையிருந்த கோலத்தில் வருவதே ராமபிரானும் முனிவர்களும் தேவர்களும் கற்புடைய மகளிரும் காண்பதற்கு தக்கதாகும், கோலம் புனைந்து வருவது விழுமியது அன்று என்று பதில் உரைத்தாள். வீடணன் அப்படி வருவதே ராமனின் கட்டளையின் குறிப்பு என்று சொல்லவும் வேறு வழியின்றி சீதை சம்மதித்தாள். தேவ மங்கையரான மேனகை, ரம்பை, ஊர்வசியும் மற்ற மகளிரும் சீதைக்கு நன்னீராட்டி அணிமணிகள் பூட்டி கோலம் செய்து ஆலத்தி எடுத்து அனுப்பினார்கள். தேவ மகளிர் சூழ சீதையை ராமனிடம் வீடணன் அழைத்து வந்தான். அப்படி வந்த சீதையை காண தேவர்கள் முனிவர்கள் மகளிர்கள் என்று பலரும் ஒன்றாக நெருக்கி அடித்து கொண்டு அருகில் வந்தனர். கூட்டம் ஒரு சேர வழியில்லாது போகவே அரக்கர் வீரர் பெருத்த ஓசையுடன் அவர்களை கைகளை உயர்த்தி ஒச்சி விளக்கினர். அந்த ஒலியை கேட்ட ராமன், எதனால் இறைச்சலும் ஓசையும் கேட்கிறது என்று வினவ அருகில் இருந்த முனிவர் காரணத்தை கூறவும் ராமன் வாய் துடிக்க வீடணனை பார்த்து, வேதம் கற்றிருந்த நீ இப்படி தகாத செயல் செய்யலாமா? போர்க்களத்தை காணும் ஆவலால் தேவரும் மற்றையோரும் இங்கு கூடியுள்ளார்கள், மகிழ்ச்சியோடு வந்தவர்களை அதிலும் நல்லொழுக்கமுடையவர்களை இப்படி தடுக்கலாமா? இது தகாதது என்றான். வீடணன் நடுநடுங்கி மனம் பதறி அப்படியே நின்றான். ராமன் சுடுமொழி. போர்க்களத்தில் அரக்கர்களின் உடல்களை பருந்துகளும் கழுகுகளும் பேய்களும் தம் பசிப்பிணி தீர விருந்தளித்த வில்லின் செல்வனாம் ராமனை கண்டு மனங்கழித்தாள் சீதை. ராமனை தொழுது ஏக்கம் நீங்கினாள். வணங்கி எழுந்து நின்ற சீதையை அவள் கோலத்தை ராமன் நின்று நிதானித்து நோக்கினான். அழகான தோகை மயிலை கண்டதும் சீறி எழும் பாம்பினைப் போல ராமன் சீற்றமடைந்து சீதையை கடிந்து பேசினான். முறை திரும்பிய அரக்கன் ஊரில் இவ்வளவு நாட்கள் அடைந்து கிடந்த நீ இப்போது பயமின்றி என்ன நினைப்பில் இங்கு வந்தாய்? ஒழுக்க நெறியை நிறுத்தி உயிர் விடாது உடம்பினை ஓம்பி இருந்தாயா? உன்னை நான் விரும்புவேன் என்ற எண்ணமா? அரக்கர்களை வேறொடும் களைந்து படையெடுத்து வந்தது உன்னை மீட்பதற்காக அல்ல, என் மீது ஏற்பட்ட பழியை போக்கவே ஆகும். நல்ல குலத்தினில் பிறந்தவளைப் போல நீ நடக்கவில்லை, மண்ணில் நெளியும் புழுவைப் போல இருந்தாய். பெண்மையும் பெருமையும் கற்பு என்ற திண்மையும் ஒழுக்கமும் நீ வந்ததால் எங்கள் குலத்துக்கே புகழின்றி போயிற்று. உயர்குலத்தில் பிறந்த பெண்டிர் ஐம்புலன்களை அடக்கி வாழ்வார்கள், ஒழுக்கத்தால் உயர்தவப்பேறு அடைவார்கள், இடையிலே ஒரு பழி வந்துவிட்டால் தம் உயிரை போக்கி அதனை துடைப்பார்கள். இனி நான் சொல்ல என்ன உள்ளது? உன் ஒழுக்கத்தின் விழுப்பத்தை காட்ட உயிரை விடுவாயோ அல்லது உனக்கு தெரிந்த வழி நடப்பாயோ அதை செய் என்று ராமன் பேசவும் தேவரும் முனிவரும் மகளிரும் அனைவரும் வாயடைத்து போய் நின்றனர். வாய் திறந்து அரற்றினார்கள். சீதையின் பணிவு மொழி. ராமனின் சுடுமொழிகளை கேட்ட சீதை புண்ணில் வேல் நுழைந்தது போல உறுத்த கண்களிலிருந்து கண்ணீர் இரத்தம் போல் வழிந்தோட நின்றாள். ராமனை பார்த்து, அனுமன் வந்து நீ என்னை மீட்க வருவாய் என்றான், உயிர்விட இருந்தவள், அதனால் உயிரை விடாது இருந்தேன். அவன் தூதன் இல்லையா? என் நிலையையும் நடந்ததையும் அவன் சொல்லவில்லையா? நான் இத்துணை காலமும் இயற்றியிருந்த தவம் கற்பு நலம் இவை எல்லாம் அவமா?
நீ மனத்தில் உணரவில்லையா? மும்மூர்த்திகளே ஆனாலும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அனைத்தையும் அறிந்தாலும் பெண்களின் மனநிலை உணர முடியாதவர்களா? இனி நான் யாருக்காக என் குற்றமில்லாத நிலையை காட்ட வேண்டும்? சாவதே சிறந்தது, அதுவே உங்கள் கட்டளையும் ஆனால் நடக்கட்டும் என்று கூறிவிட்டு ராமனின் பதிலை எதிர்பார்த்திருக்காமல் இலக்குவனை அழைத்து தீமூட்டும்படி சொன்னாள். அது கேட்டு மன உளைச்சலுடன் இலக்குவன் ராமனை வணங்கி அவன் உத்தரவை எதிர்நோக்கவே ராமன் கண்களாலேயே குறிப்பாக இசைவினை காட்டினான். அழுது பொறுமையபடியே இலக்குவன் விதிமுறைப்படி தீமூட்டி வளர்த்தான். அக்னி பிரவேசம். சீதை தீயை நெருங்கி வலம் வந்தாள். வானவர் அவர் தம் தேவிமார்கள் முதல் சகல உலகமும் வாய் திறந்து அலறி ஓலமிட்டன. ராமனின் இக்கோபம் தக்கதன்று என்றனர். வலம் வந்ததும் சீதை மனத்தினாலும் வாக்கினாலும் குற்றம் செய்திருப்பேன் என்றால் என்னை சுடுவாயாக அக்னியே என்று சொல்லிவிட்டு ராமனை வணங்கி தீக்குள் பாய்ந்தாள். அவளுடைய மனத்தின்மையாகிய கற்பு தீயினால் இலக்குவன் மூட்டிய தீ தீந்தது. நெருப்பிற்குள் மூழ்கிய சீதையை தன் கைகளால் சுமந்தபடி வெளியே வந்தான் அக்னி கடவுள். தன் மேனியெல்லாம் வெந்து எரிந்தபடியே சீதையோ நீர் ததும்பிய மலர் போல வாட்டமுறாது வெளிவந்து நின்றாள். அங்கிருந்த பெண்கள் எல்லோரும் வெட்கத்தை விட்டு மகிழ்ச்சியில் ஆடவே ஆரம்பித்தனர். அப்போது ராமன் அக்னி தேவனை பார்த்து, இவளை சுடாது வெளியில் எடுத்து வந்த நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் தான் அக்னி தேவன். இத்தாயினுடைய கற்பு என்கிற பொங்கி எழுகின்ற நெருப்பு என்னை சுட்டு பொசுக்கவே அது பொறுக்காது நான் அணைந்து விட்டேன். எந்த ஒரு பொருளை பற்றியும் சந்தேகமும் எழுமையானால் அதன் உண்மை தன்மையை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் காட்டிடும் என் உண்மை நிலையினால் என் சொற்களை நீ ஏற்க வேண்டும். அனுமன் பொய் சொல்ல மாட்டான் என்பதும் அவன் கூறிய வார்த்தைகளின் உண்மையையும் நீ போற்றாமல் விட்டாயே. இந்த கற்புக்கரசி சீறினால் உலகம் உய்யுமா? இவள் சபித்தால் பிரம்மதேவனே பிழைக்க மாட்டான் என்று பதில் கூறி சீதையை ராமனிடம் ஒப்படைத்தான். ராமன் அவன் வார்த்தைகளை மதித்து ஏற்று, உலகத்துக்கே ஒரு காட்சியாக விளங்கும் நீ, இவளை எந்த பழிப்பும் இல்லாதவள் என்பதால் நானும் இவளை கழிக்காது ஏற்கிறேன் என்றான். பொன்னை தீயிடை பெய்தல். பிரம்மதேவனும் சிவபெருமானும் அங்கு வந்து ராமனுக்கு அவன் உண்மை நிலையை உணர்த்தி சீதை அவனுடைய தேவி என்பதையும் உணர்த்தினர். மேலும் சிவபெருமான் சொர்க்கலோகத்திலிருந்து தயரதனை உடனே சென்று ராமனுக்கு தேறுதல் கூறும்படி பணித்தார். அந்த கட்டளையை ஏற்று தன் காதல் மகனை காண ஆவலுடன் தயரதன் பூமிக்கு வந்தான். விழுந்து வணங்கிய ராமனை எடுத்து தழுவி மகிழ்ந்து வாழ்த்தினான். ராமனுக்கு முடிசூட்டுவதை அறிவித்த பிறகு அவனை காணாதே உயிர்விட்ட தயரதன், இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்போதுதான் பார்க்கின்றபடியால் ராமனுக்கு கொடுமை இழைத்து விட்டோமே என்று குற்ற உணர்வு இப்போது ராமனை தழுவியதால் நீங்க பெற்று கூறினான். அன்று கைகேயி கொண்ட வரம் என்ற வேல் என்னை கொன்ற பிறகும் இன்று வரை என் இதயத்தில் தைத்திருந்தது. இப்போது நீ தழுவிக்கொண்டதால் உன் தேகமாகிய காந்தத்தால் ஆகிய மணி என்னுள் வைத்திருந்த இரும்பால் ஆகிய வேலை குற்ற உணர்வை வெளியே கொண்டு வந்துவிட்டது என்றான் தயரதன். அன்று கேகேயன் மகள் கொண்ட வரம் எனும் அயில்வேல் இன்று காரும் என் இதயத்தினிடை நின்றது. என்னை கொன்று நீங்களது, இப்பொழுது அகன்றது உன் குலப்பூண் மன்றல் ஆகம் ஆம் காந்த மாமணி இன்று வாங்க. தன்னை வணங்கிய சீதையினை நோக்கி தயரதன் சொன்னான், உன் கற்பு நலத்தை உலகுக்கு காட்ட உன்னை அக்னி பிரவேசம் செய் என்றான் ராமன். அதை மனத்தில் வைத்து கொள்ளாதே, அதுதான் உண்மை. அதனாலே நீ உன் கணவனை கோபமாக கருதாதே. பொன்னை தீயில் இடுதல் அதன் பத்தரை மாற்றுத்தனத்தை காட்டவே என்பதை மனதில் கொள். இப்போது உடனே செய்யாது, பிற்காலத்தில் யாரும் சொல்லி உலகுக்கு நிரூபிப்பதை விட இப்போதே உன்னை கற்புக்கு அரசி என்று காட்டவே இந்த அக்னி பிரவேசம் நடந்தது. பின்னர் இலக்குவனையும் தழுவி இந்திரன் பகையான இந்திரஜித்தனை வென்ற அவன் வீரத்தை தேவருலகம் நித்தமும் புகழ்ந்து பேசுகிறது என்று பாராட்டி ராமனை தொடர்ந்து துணையாக உடன் காடேகியதற்காக வாழ்த்தினான். தயரதன் ராமனுக்கு தந்த இரண்டு வரங்கள். பிறகு ராமனை பார்த்து, உனக்கு நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு வேண்டிய வரம் கேள், தருகிறேன் என்றான். அதற்கு ராமன் தயரதனிடம், தீயவள் என்று நீங்கள் துறந்த என் தெய்வமாகிய கைகேயியும் அவர்கள் மகனாகிய பரதனும் எனக்கு தாயும் தம்பியும் ஆகும்படியாக வரம் தர வேண்டும் என்றான். தயரதன் இறக்கும் முன்னர் கைகேயை எவ்வளவோ கெஞ்சியும் அவள் தான் கேட்ட வரங்கள் இரண்டில் ஒன்றை கூட மாற்றிக்கொள்ள விரும்பாமல் பிடிவாதமாக இருந்ததால் கைகேயை மனைவி இல்லை என்றும் அவள் மகனான பரதன் தனக்கு மகனில்லை என்றும் துறந்துவிட்டான். அதை சரி செய்யவே ராமன் இப்படி இரண்டு வரங்கள் கேட்டான். ராமனுடைய பெருங்குணத்தை கண்ட உலகத்து உயிர்கள் எல்லாம் அவனை வாழ்த்தின. இன்னா செய்தார்க்கு இனியவே செய்த ராமன். தயரதன் அதற்கு இசையாது, பரதன் குற்றமற்றவன் என்பதனால் அவனை என் மகனாக ஏற்கலாம்.
ஆனால் உன்னை காட்டுக்கு அனுப்பிய கைகேயி மேல் கொண்ட கோபம் ஆறாது என்றான். ராமன் விடவில்லை. அரசாட்சியே பெரிய பிழைக்கு காரணமானது என்று அறியாது மதித்து அன்று ஏற்க நினைத்தது என் பிழையை தவிர என்னை ஈன்ற என் தெய்வத்தின் பிழை என்று கருதலாமா என்று கேட்டதும் தயரதன் தன் கோபத்தை விட்டு அதற்கும் சம்மதித்தான். அதனை கண்ட தேவர்கள் ராமனை காட்டிற்கு அனுப்ப கைகேயிக்கு தயரதன் தந்த வரங்களும் இரண்டு, அதை நிறைவேற்றிய ராமனுக்கு அதை நேர் செய்ய அளித்த வரங்களும் இரண்டு என்று மகிழ்ந்தனர். பிறகு தயரதன் விமானத்தில் ஏறி ஆகாயத்தில் சென்றான். தேவர்கள் அளித்த வரம். தேவர்களும் ராமனிடம் உனக்கு வேண்டிய வரங்களை கேள் என, போரில் இறந்த வானரர்கள் எல்லாம் உயிர் பெற வேண்டும் என்றும், அவ்வானரங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் காய் கனி கிழங்குகளும் தேனினும் இனிய நீர்நிலைகளும் உளவாகும்படி செய்ய வேண்டும் என்று வேண்டினான் ராமன். அப்படியே அவர்கள் அருள அன்று வரை போரில் இறந்த வானரர்கள் யாவரும் உயிர் பெற்று எழுந்து அவனை வணங்கினர். அப்போது தேவர்கள் பரதனிடம், நீ வருவதாகச் சொன்ன நாள் இன்றோடு முடிகிறது, இன்றே நீ போகாவிட்டால் அவன் தீப்புகுவான் என்று ராமனிடம் நினைவூட்டினர். சீதை துணைவர்களுடன் விமானத்தில் புறப்பட்டான் ராமன். உடனே ராமன் விரைந்து இன்றே செல்ல விமானம் உண்டோ என்று வீடனனிடம் கேட்க, அவனும் பிரம்மா அளித்த விரைவாக செல்லும் விமானம் இலங்கையில் உள்ளது என்று கூறி அதனை கொண்டு வர உடனே ஏற்பாடு செய்தான். ராமன் சீதை இலக்குவனுடன் விமானத்தில் ஏறி வீடனன் சுக்ரீவன் அனுமன் அங்கதன் முதலானவர்களிடம் விடைபெற்று செல்ல வேண்டினான். அவர்கள் அனைவரும் துணுக்கமுற்று ராமனை பிரிய மனமில்லாது கண்ணீர் ததும்ப அவனோடு அயோத்திக்கு வந்து முடிசூட்டு விழாவை காண அனுமதி வேண்டி நின்றனர். ராமனும் அதற்கு மகிழ்ச்சியோடு இசைந்து அவர்களையும் புஷ்பக விமானத்தில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டான். ராமன் சீதைக்கு வழியில் சேது, பொதிகை, கிட்கிந்தை என்ற இடங்களையும் காட்சிகளையும் காட்டி சொல்லிக்கொண்டு வந்தான். வழியில் கிட்கிந்தையில் வானர மகளிரையும் ஏற்றிக்கொண்டு விமானம் அயோத்தி நோக்கி சென்றது. வழியில் தன் ஆசிரமத்தில் பரத்வாஜன் ராமன் வரவை எதிர்நோக்கி இருப்பது கண்ட ராமன் விமானத்தை அங்கே இறங்க பணித்தான். முனிவரை வணங்கவே அவரும் ஆசி கூறி ராமன் முன்பு காட்டை கடக்கும்போது பிறகு வந்து விருந்து உண்பேன் என்பதனை நினைவூட்டி இப்போது ராமனுக்கும் அவனுடன் வந்துள்ள துணைவர்களுக்கும் விருந்து அளிப்பதாக சொன்னார். அதனை ஏற்க இசைந்த ராமன் அனுமனை அழைத்து தன் மோதிரத்தை அவனிடம் கொடுத்து உடனே பரதனிடம் போய் தான் அயோத்தி நோக்கி வந்து கொண்டிருக்கும் தகவலை சொல்லும்படி பணித்தான். அனுமன் வானில் பறந்து வழியில் குகனிடமும் செய்தியை சொல்லி நந்தியம்பதிக்கு சென்றான். ராமனை காணாது கலங்கினான் பரதன். நந்தி கிராமத்தில் ஐம்புலன்களையும் அடக்கி ராமனின் பாதுகைகளை வணங்கிக் கொண்டு இருந்த பரதனிடம் ஜோதிடர்கள் ராமன் திரும்ப நாடு வந்தடைவதாக சொன்ன நாள் அன்றோடு முடிகிறது என்று சொல்ல, ராமன் பொய்யுரைக்க மாட்டானே, ஏன் இன்னும் வரவில்லை என பரதன் கவலை கொண்டான். தனக்கு சொல்லிய திரும்ப வேண்டிய நாளையும் தான் படும் துன்பம், கோசலை படும் துயரம் இவற்றை மறந்து காட்டில் இருக்க மாட்டான். அப்படி வராததால் ஏதேனும் கொடிய பகை நேர்ந்து அதனால் வரவில்லையோ என தவித்தான். பிறகு அவனே ராமனை எதிர்த்து நிற்க மும்மூர்த்திகளாலும் இயலாது என்று ராமன் திறத்தையும் ஆற்றலையும் எண்ணி சமாதானமடைந்தான். அடுத்து பரதனுக்கு ஒரு எண்ணம் உதித்தது. ஒருவேளை தான் அரசாள ஆசை கொண்டுள்ளேன் என ராமன் கருதி அதனால் பரதனே ஆளட்டும், நாம் காட்டிலேயே இருந்து விடலாம் என்று எண்ணித்தான் இன்னமும் வராமல் இருக்கிறானோ என்றும் பரதன் நினைப்பு ஓடியது. சத்ருகன் அரசாட்சி ஏற்க மறுத்தான். பரதன் ஒரு முடிவுக்கு வந்தான். உடனே தம்பி சத்ருகனை அழைத்து அவனிடம் ஒரு வரம் வேண்டினான். சொன்ன நாளில் ராமன் திரும்ப வரவில்லை, ஆகவே நான் இன்று தீப்புகுவேன், நீ அரசாட்சியை ஏற்பாயாக என்பதே அவ்வரம். அதை கேட்ட சத்ருகன், நான் உனக்கு என்ன குற்றம் செய்தேன் என்று அரற்றினான். காட்டை ஆள்வதற்காக நிலத்தை ஆள்வதை விட்டு போன ராமனை காத்து உடன் சென்றான் ஒரு தம்பி. அப்படி போனவன் நாடு திரும்ப வேண்டிய காலம் கடந்தது என்று தன் உயிரை விட அமைந்தவனும் ஒரு தம்பி. ஆனால் நான் மட்டும் கொஞ்சமும் வெட்கமில்லாமல் இவ்வரசாட்சியை ஏற்று ஆள்வேனாம், ரொம்ப நன்றாக இருக்கிறது என்று பரதன் வேண்டுகோளை ஏற்க மறுத்தான். கான் ஆள நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி, போனவன்தான் வரும் அவதி போயிற்று என்னா, ஆனாத உயிர்விட என்று அமைவானும் ஒரு தம்பி, அயலே நானாது யானாம் இவ்வரசு ஆள்வேன், என்னே இவ்வரசாட்சி இனிதே அம்மா. கோடி ராமர்க்கும் மிஞ்சிய பரதன். பரதன் அதற்கு இசையாது தான் இறந்த பின் சத்ருகன் அயோத்தி மக்களை அவதிப்பட விடமாட்டான், தன் கருத்தை மாற்றிக்கொண்டு அரசாட்சியை ஏற்பான் என்று கருதி உடனே எரி அமைக்க பணித்தான். அதற்குள் இந்த செய்தி அயோத்திக்கும் கோசலையிடமும் சென்றதால் கோசலை மற்றும் மந்திரிமார்கள் வளநகரத்தார் சுற்றத்தார் என்று எல்லோரும் அலறி அடித்து கொண்டு ஓடி வந்தனர். கோசலை பரதனை தடுத்து,
தயரதன் வரம் கொடுத்து இறந்ததும் ராமன் காட்டிற்கு போனதும் விதியின் செயல். ராமன் இன்னும் வராமல் இருப்பதும் விதியே. இன்று வராவிட்டால் நாளைக்கே வந்து ராமன் தான் சொன்ன சொல் தவறியதற்கு வருந்துவான். நீ இறந்தாய் என்னில் அதற்காக வருந்தி அவனும் உயிரை விடுவான். அற வழியில் நடப்பதனால் அடையும் பயன் என்ன என்பதை உன்னுடைய செய்கையால் கண்டோம். ஊழிக்காலம் தாண்டியும் உன் பெயரும் பெருமையும் என்றும் நிலைத்து நிற்கும். உன்னுடைய வேண்டாமை என்ற விழுச்செயலுக்கும் அறநெறியை கடைபிடிப்பதற்கும் அருகில் அளவற்ற கோடி ராமர்கள் வந்தாலும் முடியாது. தருமமே ஆன உன் உயிர் போனால் மண்ணும் விண்ணும் பிற உயிர்களும் வாழுமோ என்று பலபட கூறினாள். எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகு ஆவரோ? புண்ணியம் எனும் நின் உயிர் போயினால் மண்ணும் வானும் உயிர்களும் வாழுமோ? எரியில் விழ முயன்ற பரதன் அதனை எல்லாம் மறுத்து பரதன் கோசலையிடம், தாயே, உன் சொல்லை மகன் மறுத்து பேசினான் என்று நினைக்காதே. என் தந்தையின் வாய்மை, நம் குல முன்னோர்களாகிய அரசர்களின் அறச்செயல்களும் அழிந்து போக நான் காரணமாகி உயிர் ஆசை கொண்டு வாழமாட்டேன். தாய் சொல்லை தட்டாமல் கேட்பதும், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று கேட்பதும், பாசத்தால் எழும் அன்பை கூட பற்ற அறநீக்கலும் ராமனால் வேண்டுமானால் முடியும். என்னால் அது முடியாது. நான் குற்றமற்றவன் என்பதை என் உயிரை விட்டு நிரூபித்து காட்டுவேன் என்று கூறி தீயில் விழப்போனான். தாய் சொல் கேட்டலும் தந்தை சொல் கேட்டலும் பாசத்து அன்பினை பற்று அற நீக்கலும் ஈசர்க்கே கடன், யான் அஃது இழைக்கிலேன், மாசு அற்றேன் இது காட்டுவேன் மாண்டு என்றான். அனுமன் வந்தான், அடையாளம் காட்டினான். அப்போது பெரும் ஓசையுடன் அனுமன், ஐயன் வந்தனன், ஆரியன் வந்தனன் என்று கூவிக்கொண்டே வந்து இறங்கி தன் கைகளால் தீயை அணைத்தான். தொடர்ந்து பரதனை வணங்கி அனுமன் சொன்னான், ராமன் கூறிய நாளில் இன்னும் 40 நாழிகைகள் உள்ளன. அதற்குள் அவன் வராவிட்டால் உனக்கு முன்னே நான் இவ்வெறியில் வீழ்ந்து இறப்பேன். பரத்வாஜ முனிவரின் வேண்டுகோளை ஏற்று அங்கு சிறிது தங்க நேர்ந்ததால் காலதாமதம் ஏற்பட்டது என்று ராமன் கொடுத்த அடையாள மோதிரத்தை பரதனிடம் கொடுத்தான். கொடிய விஷத்தை உண்டு உயிர் போகும் தருவாயில் உள்ள ஒருவனுக்கு மருத்துவர் வந்து நல்ல மருந்தினை கொடுத்து உயிர்ப்பித்ததை போன்ற நிலையில் பரதன் அந்த மோதிரத்தை கையில் வாங்கி முகத்தில் வைத்து கொண்டான். அனுமனை தொழுதான், ஆடினான், பாடினான், முனிவர்களை தொழுதான். மகிழ்ச்சியில் என்ன செய்வதென்று தெரியாது செய்தான். அங்குள்ளோர் எல்லோருமே மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். பிறகு அந்தன உருவில் இந்த அனுமனை பார்த்து அவன் யார் என்று கேட்டான். அனுமன் தன் பேரும் வரலாறும் கூறி தான் குரங்கினத்தைச் சேர்ந்தவன் என்றும் கூறி தன் பேருருவை காட்டினான். அது கண்ட அனைவரும் அது அதிசயம் என்று எண்ணி அஞ்சி பேருருவை ஒடுக்குமாறு வேண்ட அனுமன் அவ்விதமே செய்தான். பரதன் வேண்ட அனுமன் ராம இலக்குவர் சீதையுடன் சித்திரகூடம் அடைந்தது முதல் தற்போது பரத்வாஜர் ஆசிரமத்தில் விருந்து உண்பது வரை இடையில் நடந்த அத்தனையையும் ஒன்றுவிடாது சொல்லி முடித்தான். அப்போது இருட்டவே கங்கை கரையில் பரதனுடன் அனுமன் தங்கினான். அயோத்தி வந்தான் ராமன். பரத்வாஜர் ஆசிரமத்தில் ராமன் மற்றவர்களுடன் விருந்து அருந்திய வேளையில் அனுமன் சொல்லியதால் அங்கு வந்து சேர்ந்தான் குகன். வந்ததும் ராமனையும் சீதையையும் வணங்கினான். குகனை இன்னாரென மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தான். இருள் கவியவே எல்லோரும் அந்திக்கடன்கள் ஏற்றி அன்றிரவு அங்கு தங்கினர். விடிந்ததும் காலை கடன்களை முடித்து எல்லோருடனும் ராமன் விமானத்தில் ஏறி அயோத்தி நகரப்புறத்தை அடைந்தான். விமானம் அயோத்தியை நெருங்கும் போது ஆகாயத்தில் பறந்து சென்று அனுமன் ராமனிடம் தீப்புகை இருந்த பரதனை தடுத்து நிறுத்தியதையும் அனைவரும் மகிழ்ந்து அவன் வரவை எதிர்பார்த்திருப்பதையும் சொன்னான். தாங்கள் ஒவ்வொரு முறையும் தீவினையில் சிக்கிக் கொள்ளும் போதெல்லாம் அவற்றை போக்கி அனுமன் அன்பினால் உதவியது தாங்கள் செய்த பாக்கியம் என்று ராமன் அனுமனை பாராட்டினான். அதற்குள் விமானம் தரையில் இறங்கியது. ராமன் இல்லாததால் களையிழந்து ஊமை ஓவியம் போன்று உயிரற்று இருந்த அனைவரும் ராமனை கண்டதும் ஓவியம் உயிர் பெற்றது போன்று உணர்வு பெற்று மகிழ்ந்தனர். ராமன் முதலில் கைகேயியின் பாதங்களில் விழுந்து வணங்கி பிறகு கோசலை, சுமித்திரை ஆகியோர் பாதங்களிலும் விழுந்து வணங்கினான். அவனை தொடர்ந்து சீதையும் அதே முறைமையில் மாமியரை விழுந்து வணங்கினாள். இலக்குவனும் வணங்க தாயர் மூவரும் அவர்களை வாழ்த்தினர். தன் அடியில் வீழ்ந்து வணங்கிய பரதனை ராமன் அன்புற தழுவி மகிழ்ந்தான். இலக்குவன் பரதன் பாதத்தில் விழுந்து வணங்க சத்ருகன் அண்ணன்மார் மூவரையும் விழுந்து வணங்கினான். பரத சத்ருகனர்களை தன் துணைவர்களுக்கு ராமன் அறிமுகப்படுத்த அவர்கள் இருவரையும் அனைவரும் வணங்கினர். முரசொலியும் வேத மந்திர கீதங்களும் சங்கொலியும் எங்கும் முழங்கின.